second sum பார்க்கலாம் 1 minus 3 2 4 minus 1 2 3 5 2 இப்ப first minor கண்டுபிடிக்கணும் இப்ப 1 ஓட minor கண்டுபிடிக்க போறோம் அதாவது m11 அப்ப 1 இருக்கிற ரோவையும் 1 இருக்கிற காலமையும் விட்டுறோம் அப்ப என்ன வரும் அப்படினா minus 1 2 5 2 வரும் அதை எழுதிக்கணும் minus 1 2 5 2 னு எழுதிக்கணும் எப்படி மைனர் கண்டுபிடிக்கணும்னா இப்படி மல்டிப்ளை பண்ணனும் minus 1 into 2 இப்படி மல்டிப்ளை பண்ணனும் minus 2 கீழ இருந்து மேல போகும்போது மைனஸ் போட்டுக்கணும் minus 5 2 சா 10 என்ன வரும் உங்களுக்கு minus 12 னு வரும் சரியா அடுத்து the minus 3 க்கு கண்டுபிடிக்கணும் அதாவது m12 m12 னா minus 3 இருக்கிற ரோவையும் minus 3 இருக்க காலமே விட்டுறணும் அப்ப என்ன வரும்னா 4 2 3 2 வரும் 4 2 3 2 மல்டிப்ளை பண்ணலாம் 4 2 சார் 8 கீழ இருந்து போறது மைனஸ் பண்ணோம் மைனஸ் 3 2 சார் 6 அப்ப 8 minus 6 உங்களுக்கு 2 வரும் அடுத்து 2 க்கு கண்டுபிடிக்கணும் 2 என்ன வரும்னா m13 ல இருக்கும் 2 இருக்கிற ரோவையும் 2 இருக்கிற காலமையும் விட்டுறணும் அப்ப என்ன வரும் 4 minus 1 3 5 எழுதணும் மல்டிப்ளை பண்ணிரலாம் 4 5 சார் 20 minus 3 into minus 1 என்ன வரும் minus 3 னு வரும் அப்ப 20 minus 3 என்ன வரும் உங்களுக்கு சாரி 20 plus 3 என்ன வரும் 23 நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் 4 க்கு கண்டுபிடிக்கணும் 4 என்ன என்னது m21 m21 னா 4 இருக்கிற ரோவையும் 4 இருக்கிற காலமையும் விட்டுறோம் அப்ப என்ன வரும் minus 3 2 5 2 வரும் இப்போ மல்டிப்ளை பண்ணலாம் minus 3 into 2 minus 6 minus 5 2 சார் 10 இப்ப என்ன வரும் minus 16 அடுத்தது மைனஸ் 1 க்கு கண்டுபிடிக்கணும் இப்ப மைனஸ் 1 னா என்ன வரும் m22 வரும் அப்போ மைனஸ் 1 இருக்கிற ரோவையும் மைனஸ் 1 இருக்கிற காலமையும் விட்டா 1 2 3 2 வரும் மல்டிப்ளை பண்ணலாம் 1 2 சார் 2 மைனஸ் 3 2 சார் 6 என்ன வரும் மைனஸ் 4 வரும் அடுத்தது இந்த 2 இருக்கிறது கண்டுபிடிக்கணும் அதாவது m23 னு எழுதணும் m23 னா 2 இருக்கிற ரோவையும் 2 இருக்கிற காலமையும் ஒண்ணா அப்ப என்ன வரும் 1 minus 3 3 5 வரும் 1 minus 3 3 5 என்ன வரும் மல்டிப்ளை பண்ணிரலாமா 1 5 சார் 5 minus 3 into minus 3 என்ன வரும் minus 9 வரும் அப்போ 5 plus 9 5 plus 9 என்ன வரும் 14 வரும் சரியா நெக்ஸ்ட் 3 இருக்கிற பிளேஸ் அதாவது m31 3 இருக்கிற ரோவையும் 3 இருக்கிற காலமையும் ஒண்ணும் அப்ப minus 3 2 minus 1 2 வரும் அதாவது m31 என்ன வரும் minus 3 2 minus 1 2 மல்டிப்ளை பண்ணிரலாமா minus 3 into 2 minus 6 minus minus 1 into 2 என்ன வரும் minus 2 அப்போ minus 6 plus 2 என்ன வரும் உங்களுக்கு minus 4 னு வரும் next m32 அதாவது 5 ல இருக்குது 5 இருக்கிற ரோவையும் 5 இருக்கிற காலமையும் விட்டுறணும் அப்போ 1 2 4 2 வரும் m32 என்ன வரும் 1 2 4 2 மல்டிப்ளை பண்ணிரலாமா 1 2 சார் 2 minus 4 2 சார் 8 அப்ப 2 minus 8 என்ன வரும் minus 6 அடுத்து m33 அதாவது 2 2 இருக்கிற ரோவையும் 2 இருக்கிற காலமையும் ஒண்ணும் அப்ப 1 minus 3 4 minus 1 வரும் m33 equal to 1 minus 3 4 minus 1 மல்டிப்ளை பண்ணிரலாம் 1 into minus 1 minus 1 minus 4 into minus 3 என்ன வரும் minus 12 அப்போ minus 1 plus 12 வரும் அப்போ
minus sorry plus 11 வரும் சரியா big number sign போடு இப்ப கோஃபேக்டர் கண்டுபிடிச்சலாம் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா இந்த இடத்துல இருந்து போடணும் அதாவது plus minus plus திருப்பி மாறு சைன் சேஞ்ச் ஆகும் minus plus minus அது சைன் சேஞ்ச் ஆகும் plus minus plus சரியா இப்போ இந்த இடம் அதாவது நம்ம கோஃபேக்டர் a11 அப்படி சொல்றோம் a11 a12 அந்த மாதிரி எழுதணும் அப்போ இங்க -12 அதாவது இந்த இடத்துல பிளஸ்ல இருக்கு அது ஆன்சரை அப்படியே போடணும் சேஞ்ச் பண்ண கூடாது மைனஸா இருந்தா மட்டும் தான் சைனை சேஞ்ச் பண்ணனும் அடுத்து a12 a12 பிளேஸ்ல இங்க மைனஸ் இருக்கு இந்த இடத்துல 2 இருக்கு அப்ப -2 னு போடணும் அடுத்து a13 a13 னா இந்த இடத்துல என்ன இருக்கு பிளஸ் இருக்கு இங்க 23 இருக்கு அந்த 23 ஐ அப்படியே போடணும் அடுத்து a21 a21 பிளேஸ்ல இங்க என்ன இருக்கு மைனஸ் இருக்கு நமக்கு இங்க என்ன இருக்கு -16 இருக்கு அப்ப மைனஸ் இருக்கறதால சைன் சேஞ்ச் பண்ணனும் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் அப்ப 16 வரும் அடுத்து a22 ல பிளஸ் இருக்கு அப்ப இருக்கிற நம்பரை அப்படியே போட்டுறோம் -4 அடுத்து a23 இருக்கிற இடத்துல என்ன இருக்கு மைனஸ் இருக்கு சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்ப 14 னா என்ன வரும் -14 வரும் அடுத்து a31 என்ன இருக்கு பிளஸ் பிளஸ் னா அப்படியே என்ன நம்பர் இருக்கும் அது அப்படியே எழுதணும் -4 வரும் அடுத்து a32 அடுத்து என்னது மைனஸ் மைனஸ் னா சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்ப என்ன வரும் 6 -6 பிளஸ் 6 ஆகும் அடுத்து a33 அப்படியே எழுதணும் இருக்கிற நம்பரை அப்படியே எழுதணும் அப்ப என்ன வரும் 11 அப்படியே போகும் இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்